நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா, பிளேயர்ஸை தேர்வு செய்யும் தேர்வு குழுவை அதிரடியா பிசிசிஐ தற்போது நீக்கியிருக்காங்க. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. முக்கியமா சேட்டன் சர்மா தலைமையிலான 4 பேர் கொண்ட குழு கடந்த 2019 இருந்து பிளேயர்ஸை தேர்வு செய்யும் வேலையில ஈடுபட்டுட்டு வர்றாங்க. 2019 இருந்து இந்திய அணி எந்த ஐசிசி கோப்பையும் ஜெயிக்கல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. அதை தாண்டி கடந்த வருஷம் நடந்த T20 உலக கோப்பைக்கு ஹர்திக் பாண்டியா இன்ஜுரியில இருந்த போதும் அவரு முழு ஃபிட்னஸோட இருக்காரு அப்படின்னு அவரை டீம்ல செலக்ட் பண்ணது. மற்றும் விராட் கோலி கடந்த வருஷம் T20 உலக கோப்பை தோல்விக்கு பிறகு T20 கேப்டன்சில இருந்து விலகிறதா சொன்னாரு. ஆனா சேட்டன் சர்மா தலைமையிலான குழு விராட் கோலிக்கு எந்த தகவலும் கொடுக்காம அவரை ஒரு நாள் போட்டி கேப்டன்சில இருந்தும் தூக்கிட்டாங்க. அதை தாண்டி விராட் கோலியை டெஸ்ட் கேப்டன்சில இருந்தும் விலக சொல்லி போர்ஸ் பண்ணி இருக்காங்க. மேலும் இந்த மாதிரி ஐசிசி போட்டிகளில் இந்திய அணி தோல்வியை சந்திக்கிறதுக்கு டீம் செலெக்ஷன் தான் காரணம்னு பல்வேறு விமர்சனங்களை சந்திச்சுட்டு தான் வராங்க. இப்போ பிசிசிஐ அதிரடியா இந்த முடிவை எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்தந்த இடங்களுக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கறதையும் ஓபனா பிசிசிஐ சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த போஸ்டிங்க்கு முதல் தகுதியா அந்த பர்சன் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆகி மினிமம் 5 இயர்ஸ் ஆகியிருக்கணும்னு பிசிசிஐ ஒரு கண்டிஷனையும் சொல்லியிருக்காங்க. பிசிசிஐ எடுத்த இந்த முடிவு சரியான்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.